கிழக்கு மாகாண சபையின் 76வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மாகாண சபைக்கு முன்னாலுள்ள பிரதான வீதியை வழிமறித்து கடந்த 26ஆம் தேதி வேலையற்ற பட்டதாரிகள் கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து போராட்டத்தை அமைதியான முறையில் முன்னெடுக்குமாறு திருகோணமலை மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி MHM ஹம்சா இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த இடைக்கால உத்தரவின் பிரதியை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அகில இலங்கை ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் இணைப்பாளர் தென்னி ஞானநந்த தீரர் கிழித்தறிந்திருந்தார். இந்த நிலையில் போலீசார் முன்னிலையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பிரதி கிழித்தறியப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிமன்றத்தை அவமதித்தவர்களுக்கு எதிராக இன்று வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாகவும் அந்த வழக்கில் சம்பவத்தை நேரில் பார்வையிட்ட போலீசார் சாட்சியம் அளிக்க வேண்டுமெனவும் சட்டத்தரணிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பிரதியை கிழித்தறிந்து தகாத வார்த்தைகளை பயன்படுத்திய திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகளை எதிர்வரும் 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டளையை குறித்த வேலையற்ற பட்டதாரிகளில் சிலர்கள் கிழித்து காலின்கள் மிதித்தது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போலீசாரின் முன்னதாக நடந்ததானது மிகவும் ஒரு கேவலமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. எனவே சட்டத்தரணி சங்கத்தைச் சேர்ந்த நாங்கள் இன்று இந்த குறித்த நிகழ்வினை கண்டிப்பதோடு அந்த சட்டமீறல் செயலை செய்த நபர்களை கைது செய்து உடனடியாக நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் அதே நேரம் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் சட்ட கடமையை நிலைநாட்டாத இருந்தமைக்கு எதிராக உரிய நடவடிக்கையினை போலீஸ் மா அதிபர் அவர்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் வேண்டுவதோடு குறித்த சட்ட மீறலானது மிக மோசமான ஒரு நிகழ்வு என்றபடியாலும் போலீசார் ஏ அறிக்கையினூடாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து இருப்பதானது அவர்கள் உண்மை சம்பவத்தை மறைப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றபடியாலும் போலீசார் உண்மையிலேயே அங்கு ஒரு குற்றச்செயல் நடந்திருப்பதை நேரடியாக கண்டிருக்கின்றபடியால் அவர்கள் ஒரு பி அறிக்கையினூடாக நீதிமன்றில் அந்த விடயத்தை சொல்ல வேண்டிய சூழலில் ஏ அறிக்கையின் மூலம் சொல்றதானது அவர்களுடைய கடமையை புரியாது மாத்திரமல்ல அல்லாமல் குற்றச்செயலை மறைத்த விடயத்தையும் காண்பிக்கின்றது என்பதை இந்த இடத்தில் கூறுவதோடு திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கமாகிய நாங்கள் இதனை முழுமையாக எதிர்க்கின்றோம். இத குற்றம் புரிந்தவர்களை உடனடியாக நீதிமன்றில் ஆஜர்படுத்தும் வரை எங்களுடைய இந்த எதிர் நடவடிக்கை தொடரும் என்பதோடு இன்றைய நாள் நாங்கள் குறித்த வழக்கினுடைய நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அந்த வழக்கில் நாங்கள் இது சம்பந்தமாக பிரதமர் நீதவான் முன்னிலையில் இந்த விடயங்களை நாங்கள் கூறுவதற்கு இருக்கிறோம் என்று கூறுகின்றோம்.